நம்மை போல ரட்சகர் ஒருவர் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவர் இல்லை, நம்மை போல பரிசுத்தர் ஒருவர் இல்லை, உம்மை போல கண்மலை ஒருவர் இல்லை. மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றிவிட்டாரே, கழுகி பெருகும்படி தூக்கிவிட்டாரே, மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றிவிட்டாரே, கழுகி பெருகும்படி தூக்கிவிட்டாரே. என்னை தீர் நீர் மறவாமலே கனி கொடுத்தேன் நான் அவர்காகவே, என்னை தீர் நீர் மறவாமலே கனி கொடுத்தேன் நான் உனக்காகவே. உமை போல ரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது, என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது, பகைவர்கள் மேலே வாய்த்திருந்தது, ரட்சிப்பினால் கலி கூறுகின்றது, பகைவர்கள் மேலே வாய்த்திருந்தது, ரட்சிப்பினால் கலி கூறுகின்றது. உம்மை போல ரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது, என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது, தகவல்கள் மேலே வைத்திருந்தது, ரட்சிப்பினால் கலி கூறுகின்றது, தகவல்கள் மேலே வைத்திருந்தது, ரட்சிப்பினால் கலி கூறுகின்றது. உம்மை போல ரட்சகர் ஒருவர், உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீர், தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றீர், தடுக்கி விழுந்தோரை தாங்குகின்றீர், தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றீர். தகப்பனே என் தந்தையே உமக்கு தான் ஆராதனை, தகப்பனே உமக்கு தான், உமக்கு தான் ஆராதனை. தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீர், தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றீர், தடுக்கி விழுந்தோரை தாங்குகின்றீர், தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றீர். ஹல்லேலூயா. மேன் வேதம் சொல்லுது, நிச்சயமாய் தேவன் நம்மை ஒரு நாளும் அவர் மறப்பதில்லை. ஒவ்வொரு நாளும் நம்மை நினைவு கூர்ந்து நம்மை வழி நடத்தக்கூடிய நல்ல தகப்பனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? வேதம் சொல்லுது கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலன். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் சில பலன் இழந்து போயிருக்கலாம், ஆனால் வேதம் சொல்லுது அவருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது தேவனுடைய பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய காரியங்களை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். எத்தனையோ காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் வாய்க்க செய்கிறவர். ஆமென். என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் ரத்தம் சிந்தி க
கழுவி நீர் குற்றம் நீங்க என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே உம்ரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தி உம்ரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தி கரைப்படாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றீர் கரைப்படாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றீர் வல்லமையும் மகிமையும் தகப்பனே உனக்கு தானே என் மீது அன்பு கூர்ந்து பலியான சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க சொல்லுமா என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க பிரித்தெடுத்தி பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாண்டிட பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாண்டிட சொல்லுங்க பிரித்தெடுத்தி பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாண்டிட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஹல்லேலூயா மேன் இந்த பாடல் சொல்றது உம் இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி நீர் அது மாத்திரமில்லை கரைப்படாத மகனாக ஆண்டவர் நம்மை தேவனுக்கு முன்பாக நிறுத்தியிருக்கிறார் ஹல்லேலூயா அப்படின்னா என்னது பாவம் செய்யாத மனிதனாய் தேவனுக்கு முன்பாக அவர் ரத்தம் நம்மை நிறுத்தி இருக்கிறது ஹல்லேலூயா ஆமென் இன்னைக்கு நம்ம அநேக காரியங்களில் குற்ற உணர்வு உள்ளே இருந்துச்சுன்னா நம்மளால் ஸ்டேஜில் நின்று பாட முடியாது ஆண்டவரை ஆராதிக்க முடியாது பாருங்க ஆனால் வேதம் சொல்லுகிறது தேவனுடைய ரத்தம் நம்மை கழுவி நம்மை அவருக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறது ஆமேன் நீங்கள் யார் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் நீங்கள் எவ்வளவு பெரியவர்கள் என்பதை தேவன் பார்ப்பதில்லை அவர் ரத்தத்தின் மூலமாய் நம்மை பிள்ளையாக மகனாக மகளாக மாற்றி அவருக்கு முன்பாக நம்மை நிறுத்தியிருக்கிறார் ஹல்லேலூயா எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க நம்முடைய விலை குறைந்து போகவே இல்லை எத்தனையோ பேர் உங்கள் விலையை கம்மி பண்ணலாம் ஆனால் ஆண்டவர் நம்மை விலை மதிப்புள்ளவர்களாய் மாற்றியிருக்கிறார் எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்லுங்க ஆமேன் ஆண்டோட ரத்தத்தின் மூலமாய் பிதாவுக்கு முன்பாக பாவம் செய்யாத மகனாய் தேவன் நம்மை நிறுத்தி இருக்கிறார் ஹல்லேலூயா உம் ரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தீர் உம் ரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தீர் கரைப்படாத மகனாக
நிறுத்தி தினம் பார்க்கின்றீ, கரைப்படாத மகனாக. நிறுத்தி தினம் பார்க்கின்றீ, கரைப்படாத மகனாக. நிறுத்தி தினம் பார்க்கின்றீ, வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கல்வினி குற்றம் நீங்க. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்கா ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க. பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. சொல்லுவோம், பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை எபினேசரே, எபினேசரே இதுவரையில் உதவினிரே. எபினேசரே, எபினேசரே இதுவரையில் உதவினிரே. இதுவரையில் உதவினிரே, இதுவரையில் உதவினிரே. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை ஏகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. எபினேசரே இதுவரையில் உதவினிரே. இதுவரையில் உதவினிரே, இதுவரையில் உதவினிரே. ஹல்லேலூயா! எத்தனை பேர் இருகரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு உதவி செய்கிறவர், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களின் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எவ்வளவு பெரிய தேவைகள் இருந்தாலும் என் தேவலை காட்டிலும் என் தேவன் பெரியவராயிருக்கிறார். ஹல்லேலூயா! அவர் எல்ஷடாய், எபினேசர் உதவி செய்கிறவர், யெகோவா ராஃபா சிகிச்சை அளிக்கிறவர், நல்ல மருத்துவர். ஹல்லேலூயா! யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா.
யெகோவா ரஃபா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் நன்றி ஐயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். வேதம் சொல்லுது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆமென். இன்னொரு பாடலை பாடுவோம். இந்த பாடல் சொல்றது, உம்மை விட வேறு யாரிடத்தில் நான் பின்னே செல்வேன். ஹல்லேலூயா. ரொம்ப பிடிச்ச பாடல், பாஸ்டர் சந்திரசேகர் அவர்கள் எழுதின பாடல். ரொம்ப பல நாட்களாக அவர் தனிப்பட்ட விதத்தில் நான் அறிந்திருக்கிறேன் பாருங்கள். அவர் மேடையில் மாத்திரம் பாடக்கூடியவர் அல்ல, அவர் தனிப்பட்ட விதத்தில் வீட்டுக்குள்ளே ரொம்ப நேரம் தேவனை ஆராதிக்கக்கூடியவர் பாருங்கள். ஆமேன். அவர் நம்மிடத்தில் இல்லை, கர்த்தர் இடத்துல சென்று விட்டார். ஆனாலும் அவருடைய பாடல்கள் இன்றைக்கும் ஜீவித்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமேன். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? உம்மை விட வேறு யாரிடம் பின்னே செல்வேனையா, நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடம் உள்ளதையா. உம்மை விட வேறு யாரிடம் பின்னை செல்வேனையா, நித்திய ஜீவ வார்த்தைகள் உன்னிடம் உள்ளதையா. வேதனையோ சோதனையோ இன்பங்களோ துன்பங்களோ, வேதனையோ சோதனையோ இன்பங்களோ துன்பங்களோ, எதுவும் பிரிக்காதையா, இயேசுவே நன்மை விட்டு எதுவும் பிரிக்காதையா, இயேசுவின் அன்பை விட்டு எதுவும் பிரிக்காதையா, இயேசுவின் அன்பை விட்டு எதுவும் பிரிக்காதையா, இயேசுவின் அன்பை விட்டு. உம்மை விட வேறு யாரிடம் பின்னே செல்வேனையா, நித்திய ஜீவ வார்த்தைகள் உன்னிடம் உள்ளதையா. சொல்லுங்க. பணம் இல்லையோ, பணம் இல்லையோ, பொருள் இல்லையோ, உணவில்லையோ, உடை இல்லையோ, பணம் இல்லையோ, பொருள் இல்லையோ, உணவில்லையோ, உடை இல்லையோ, எதுவும் பிரிக்காதையா, இயேசுவே அன்பை விட்டு எதுவும் பிரிக்காதையா, இயேசுவின் அன்பை விட்டு எதுவும் பிரிக்காதையா, இயேசுவின் அன்பை விட்டு எதுவும் பிரிக்காதையா, இயேசுவின் அன்பை விட்டு இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கே ஆராதனை,
இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கே எல்லாரும் ஆராதிப்போமா. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. எதுவும் பிரிக்காது, எதுவும் பிரிக்காது ஐயா, இயேசுவே அன்பை விட்டு எதுவும் பிரிக்காது ஐயா, இயேசுவே அன்பை விட்டு உறவுகளோ பிரிவுகளோ தனிமையோ தவிப்புகளோ, உறவுகளோ பிரிவுகளோ தனிமையோ தவிப்புகளோ, எதுவும் பிரிக்காதே யா, இயேசுவே அன்பை விட்டு எதுவும் பிரிக்காதே யா, இயேசுவே அன்பை விட்டு எதுவும் பிரிக்காதே யா, இயேசுவே அன்பை விட்டு எதுவும் பிரிக்காதே யா, இயேசுவே அன்பை விட்டு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவருடைய அன்பை விட்டு எதுவும் பிரிக்காது? ஆமென். பணம் இல்லையோ, பொருள் இல்லையோ, உறவுகளோ, பிரிவுகளோ, பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தாலும் தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பதற்கு ஒரு நாள் ஒருவருக்கும் அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, ஒன்றும் இல்லாத எனக்கு உன் கிருபை தந்து வெற்றியை காணச் செய்தி, ஒன்றும் இல்லாத எனக்கு உன் கிருபை தந்து வெற்றியை காணச் செய்தி. என்னை பெயர் சொல்லி அழைத்தவர், வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. ஒன்றும் இல்லாத எனக்கு உன் கிருபை தந்து வெற்றியை காணச் செய்தி, ஒன்றும் இல்லாத எனக்கு உன் கிருபை தந்து வெற்றியை காணச் செய்தி. சொல்லுமா, ஒன்றும் இல்லாத எனக்கு உன் கிருபை தந்து வெற்றியை காணச் செய்தி. ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஒன்றும் இல்லாத எனக்கு உன் கிருபையை தந்து வெற்றியை காண தந்தீர். ஆமென். பாருங்க, சில நேரத்தில் நான் வாலிப பிள்ளைங்களிடத்தில் பாடும்போது ஒரு உதாரணம் சொல்லுவேன். கிருபனா என்னன்னு சொல்லுவேன். கிருபனா உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை. ஆமென். கிருபனா இயேசுன்னு சொல்லலாம், சத்தியம் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் கிருபை என்றால் ஒரே ஒரு காரியத்தை நான் அறிந்தேன் பாருங்க. இந்த ஸ்கூலில் படிப்பாங்க, அந்த பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா கடைசி ரோவில் உட்காந்துருப்பாங்க. அவங்க படிக்க மாட்டாங்க, மிஸ்ஸுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துருப்பானுங்க, சாரு வாத்தியாரெலாம் வந்தால் ரொம்ப பிரச்சனைக்குரியவர்களாக இருப்பாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், எக்ஸாமில் அவங்க பாஸ் ஆகவே முடியாது. அவங்க ஜீரோ மார்க் வாங்கிட்டாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு என்ன நடக்காதுன்னா அவங்கள பாஸ் பண்ணவே முடியாது. ஆனால் நல்லா படிக்கிற பசங்க ஒரு மார்க் கம்மியானாலும் என்ன பண்ணுவாங்க,
ஒரு மார்க் போட்டு பாஸ் ஆக்கிடுவாங்க. ஆனால் படிக்காமல் தொல்லை கொடுத்துக்கிட்டு பிரச்சனையை கொடுக்குற பிள்ளைங்க, தொல்லை கொடுக்குறவங்க ஒரு நாளும் ஆண்டவரோட இணையவே மாட்டாங்க, டீச்சரோட இணையவே மாட்டாங்க. அப்போ யோசிச்சுப்பாருங்க, அப்படிப்பட்டவர்களுக்கு வேதம் சொல்லுவது அவர் 100 மார்க்கை போடுகிறவர். அதுதான் கிருபை. ஹல்லேலூயா, ஆமென். அதுதான் இந்த பாடல் சொல்லுது, ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை எல்லாவற்றையும் காண செய்திருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் சேர்ந்து பாட போகிறோம். ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தே. ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தே. ஆமென் அல்லேலூயா, 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 ஆமென் அல்லேலூயா. என் பலன் இயேசுவுக்கே, என் படிப்பு இயேசுவுக்கே, என் வாழ்க்கை இயேசுவுக்கே, இயேசு எனக்காக. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. ஒன்றுமில்லாத எனக்கு உன் கிருபை தந்து வெற்றியை காண செய்தே. ஒன்றுமில்லாத எனக்கு உன் கிருபை தந்து வெற்றியை காண செய்தே. என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. ஹல்லேலூயா.